ஃபஸ்ட்டு கொஸ்டின், அட்டையின் விலங்கியல் பெயர் என்ன? அட்டையின் விலங்கியல் பெயர் என்ன அப்படின்னா ஆன்சர் வந்து டி, ஹிருடினேரியா கிரானுலோசா. சரிங்களா, அட்டையின் விலங்கியல் பெயர் என்ன அப்படின்னா ஹிருடினேரியா கிரானுலோசா. அடுத்து இரண்டாவது கொஸ்டின், முயலின் விலங்கியல் பெயர் என்ன? ஆன்சர் பாருங்கள் ஏ, ஒரிக்டோலேக்கஸ் கியூனிக்குலஸ். சரிங்களா, முயலின் விலங்கியல் பெயர் என்ன அப்படின்னா ஒரிக்டோலேக்கஸ் கியூனிக்குலஸ். அடுத்து பாருங்கள் மூன்றாவது கொஸ்டின், ஒரிக்டோலேக்கஸ் கியூனிக்குலஸின் தொகுதி என்ன? அதாவது முயலின் தொகுதி என்ன அப்படின்னா ஆன்சர் வந்து சி, மேற்கண்ட இரண்டும் முதுகு நாணுள்ளவை மற்றும் வகுப்பு பாலூட்டிகள். சரிங்களா, ஒரிக்டோலேக்கஸ் கியூனிக்குலஸின் தொகுதி என்ன அப்படின்னா முதுகு நாணுள்ளவை மற்றும் வகுப்பு பாலூட்டிகள். அடுத்து நான்காவது கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் ஹிருடினேரியா கிரானுலோசா பற்றிய சரியான பொருத்தம் எது? கிருடினேரியா கிரானுலோசா என்பது பார்த்தீங்கன்னா இந்திய கால்நடை அட்டை. சரிங்களா, அது வந்து தொகுதி, இந்திய கால்நடை அட்டையின் தொகுதி என்ன அப்படின்னா வலைத்தேசை புழுக்கள். அதனுடைய தொகுதி வந்து வலைத்தேசை புழுக்கள், வகுப்பு வந்து ஹிருடினியா. அடுத்து வரிசை வந்து, அதனுடைய வரிசை வந்து நேத்தோப்டெலிடா. அடுத்து பேரினம் வந்து, அதனுடைய பேரினம் வந்து ஹிருடினேரியா. அடுத்து அதனுடைய சிற்றினம் வந்து கிரானுலோஷா. அடுத்து மேற்கண்ட அனைத்தும் சரியானவை, ஆன்சர் வந்து மேற்கண்ட அனைத்தும் சரியானவை. சரிங்களா, ஹிருடினேரியா கிரானுலோஷா அதாவது இந்திய கால்நடை அட்டையினுடைய தொகுதி வந்து வலைத்தசை புழுக்கள், அதனுடைய வகுப்பு ஹிருடினியா, அதனுடைய வரிசை நேத்தோப்டெலிடா, அடுத்து அதனுடைய பேரினம் வந்து ஹிருடினேரியா, அடுத்து அதனுடைய சிற்றினம் வந்து கிரானுலோசா. அடுத்து பாருங்கள் ஐந்தாவது கொஸ்டின், ஹிருடினேரியா கிரானுலோசா எங்கு காணப்படுகிறது? அதாவது இந்திய கால்நடை அட்டை எங்கு காணப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் டி, மேற்கண்ட அனைத்தும் சரியானவை தான். இந்தியா, வங்காதேசம், பாகிஸ்தான், மியான்மர் மற்றும் இலங்கை ஆகிய நாடுகளை வந்து காணப்படுது. சரிங்களா, ஹிருடினேரியா கிரானுலோசா என்ற இந்திய கால்நடை அட்டை பார்த்தீங்கன்னா இந்தியா, வங்காதேசம், பாகிஸ்தான், மியான்மர் மற்றும் இலங்கை ஆகிய நாடுகளில் வந்து காணப்படுது. அடுத்து ஆறாவது கொஸ்டின், புற ஒட்டுண்ணிகளாகவும் மீன்கள், தவளைகள், கால்நடைகள் மற்றும் மனிதனின் இரத்தத்தை உறிஞ்சும் சாங்கிவோரஸ் வகையினமாகவும் உள்ள உயிரி எது? ஆன்சர் பாருங்கள் டி, ஆன்சர் வந்து டி, ஹிருடினேரியா கிரானுலோசா அதாவது இந்திய கால்நடை அட்டை. சரிங்களா, அடுத்து பாருங்கள், அட்டைப்புழு எவ்வளவு நீளம் வரை வளரும்? ஆன்சர் வந்து ஏ, 35 சென்டிமீட்டர் வரை வளரும். சரிங்களா, அட்டைப்புழு வந்து 35 சென்டிமீட்டர் நீளம் வரை வளரும். அடுத்து பாருங்கள் எட்டாவது கொஸ்டின், மெட்டாமெரிசக் கண்ட அமைப்பு உடலில் காணப்படும் உயிரி எது? ஆன்சர் வந்து டி, ஹிருடினேரியா கிரானுலோசா. மெட்டாமெரிசக் கண்ட அமைப்பு உடலில் காணப்படும் உயிரி எது அப்படின்னா ஹிருடினேரியா கிரானுலோசா. ஒன்பதாவது கொஸ்டின், இந்திய கடல் அட்டையின் உடல் டேஸ் கண்டங்கள் அல்லது சோமடைட்டுகள் என்ற பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஆன்சர் வந்து ஏ, 33 கண்டங்கள். இந்திய கடல் அட்டையின் உடல் 33 கண்டங்கள் அல்லது சோமைட்டுகள் என்ற பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. அடுத்து பாருங்கள் பத்தாவது கொஸ்டின், அட்டையானது இனப்பெருக்க காலத்தில் கூட்டை உருவாக்குவதற்காக 9 முதல் 11வது கண்டம் வரையில் தற்காலிக டேஸ் உருவாகிறது. ஆன்சர் வந்து பி, கிளைடெல்லம். சரிங்களா, அட்டையானது இனப்பெருக்க காலத்தில் கூட்டை உருவாக்குவதற்காக 9 முதல் 11வது கண்டம் வரையில் தற்காலிக கிளைடெல்லம் உருவாக்குகிறது. அடுத்து பாருங்கள் 11, கீழ்கண்டவற்றுள் அட்டை பற்றிய சரியான கூற்று எது? ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் ஏ பாருங்கள், உடலின் முதுகுப்புறத்தில் முதல் 5 கண்டங்களில் 5 இணைகள் கண்கள் உள்ளன. உடலின் முதுகுப்புறத்தில் முதல் 5 கண்டங்களில் 5 இணை கண்கள் வந்து இருக்குது. பி பாருங்கள், ஒவ்வொரு கண்டமும் பல புடைப்புகளான உணர்வேற்பிகளை கொண்டுள்ளன. மூன்றாவது பாருங்கள், வளைய உணர்வேற்பிகள் ஒவ்வொரு வளையத்திலும், கண்ட உணர்வேற்பிகள் ஒவ்வொரு கண்டத்தில் முதல் வளையத்திலும் காணப்படும். ஆன்சர் வந்து டி, மேற்கண்ட அனைத்தும் சரியான கூற்று. அட்டை பற்றிய சரியான கூற்று பார்த்தீங்கன்னா உடலின் முதுகுப்புறத்தில் முதல் 5 கண்டங்களில் 5 இணை கண்கள் இருக்கும், ஒவ்வொரு கண்டமும் பல புடைப்புகளாலான உணர்வேற்பிகளை கொண்டிருக்கும். அடுத்து வளைய உணர்வேற்பிகள் ஒவ்வொரு வளையத்திலும், கண்ட உணர்வேற்பிகள் ஒவ்வொரு கண்டத்தின் முதல் வளையத்திலும் காணப்படும். 12, அட்டையில் எத்தனை ஒட்டுறிஞ்சிகள் உள்ளன? ஆன்சர் வந்து ஏ, 2 ஒட்டுறிஞ்சிகள் வந்து அட்டையில் இருக்குது.
அட்டை அட்டையில் பார்த்தீங்கன்னா இரண்டு ஒட்டுறிஞ்சிகள் வந்து இருக்குது. அடுத்து பாருங்கள் 13, முன் ஒட்டுறிஞ்சி அல்லது வாய் ஒட்டுறிஞ்சி உள்ள உயிரி எது? ஆன்சர் வந்து ஏ, கடல் அட்டை. முன் ஒட்டுறிஞ்சி அல்லது வாய் ஒட்டுறிஞ்சி உள்ள உயிரி எது அப்படின்னா கடல் அட்டை. 14, அட்டையின் சிறு துளையான மலத்துளை எத்தனையாவது கண்டத்தின் முதுகுப்புற மையத்தில் மையப்பகுதியில் திறக்கிறது? ஆன்சர் வந்து டி, 26. அட்டையின் சிறு துளையான மலத்துளை 26வது கண்டத்தின் முதுகுப்புற மையப்பகுதியில் திறக்கிறது. 15 பாருங்க, அட்டையின் நெப்ரீடியங்கள் எத்தனை இணை நெப்ரீடிய துளைகள் மூலம் உடலின் வெளிப்புற பகுதியில் திறக்கின்றன? ஆன்சர் வந்து டி, 17. அட்டையின் நெப்ரீடியங்கள் 17 இணை நெப்ரீய துளைகள் மூலம் உடலின் வெளிப்பகுதியில் திறக்கின்றன. 16, அட்டையின் ஆண் இனப்பெருக்க துளை எத்தனையாவது உடற்கண்டத்தின் 2 மற்றும் 3வது வளையங்களின் வயிற்றுப்பகுதியின் மையத்தில் அமைந்துள்ளது? ஆன்சர் வந்து ஏ, 10. அட்டையின் ஆண் இனப்பெருக்க துளை 10வது உடற்கண்டத்தின் 2 மற்றும் 3வது வளையங்களின் வயிற்றுப்பகுதியின் மையத்தில் அமைஞ்சிருக்கு. 17வது க்வெஸ்சன் பாருங்கள், அட்டையின் பெண் இனப்பெருக்க துளை எத்தனையாவது கண்டத்தின் 2 மற்றும் 3வது வளையங்களின் வயிற்றுப்பகுதியின் மையத்தில் அமைஞ்சுள்ளது? ஆன்சர் வந்து டி, 11. அட்டையின் பெண் இனப்பெருக்க துளை 11வது கண்டத்தின் 2 மற்றும் 3வது வளையங்களின் வயிற்றுப்பகுதியின் மையத்தில் அமைஞ்சிருக்கு. அடுத்து பாருங்கள், 18, அட்டையின் உடல் எத்தனை பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் பாருங்கள் டி, 6 பகுதிகளாக அட்டையின் உடல் வந்து பிரிக்கப்பட்டிருக்கு. அடுத்து பாருங்கள், 19 பொறுத்துக, அட்டையின் தலைப்பகுதி பார்த்தீங்கன்னா முதல் 5 கண்டங்கள், சரிங்களா? அட்டையின் தலைப்பகுதி வந்து முதல் 5 கண்டங்கள். அடுத்து முன் கிளைடெல்ல பகுதி வந்து, அட்டையின் முன் கிளைடெல்ல பகுதி வந்து 6, 7 மற்றும் 8வது கண்டங்களில் இருக்குது. அடுத்து கிளைடெல்ல பகுதி, அட்டையின் கிளைடெல்ல பகுதி பார்த்தீங்கன்னா 9, 10 மற்றும் 11வது கண்டங்கள். அடுத்து அட்டையின் நடுப்பகுதி பார்த்தீங்கன்னா 13 முதல் 22 வரை உள்ள கண்டங்கள். அடுத்து பின் அல்லது வால் பகுதி, அட்டையின் பின் அல்லது வால் பகுதி பார்த்தீங்கன்னா 23 முதல் 26 வரை கண்டங்கள் வரை இருக்குது. அடுத்து பின் ஒட்டுறிஞ்சி பகுதி, அட்டையின் பின் ஒட்டுறிஞ்ச பகுதி பார்த்தீங்கன்னா 27 முதல் 33 கண்டங்கள் வரை இருக்கும். அடுத்து பாருங்கள், 20வது குஷின், அட்டையின் உட்சுவர் எத்தனை அடுக்குகளை கொண்டது? ஆன்சர் பாருங்கள் ஏ, 5 அடுக்குகளை கொண்டது. அட்டையின் உட்சுவர் பார்த்தீங்கன்னா 5 அடுக்குகளை கொண்டது. அடுத்து பாருங்கள், 21வது குஷின், அட்டையில் உள்ள உட்சுவரின் அடுக்குகள் எவை? ஆன்சர் வந்து டி, மேற்கண்ட அனைத்தும். கியூட்டிக்கிள், புறத்தோல், தோல், தசையடுக்கு மற்றும் போட்ரியாய்டல் திசு, சரிங்களா? அட்டையில் உள்ள உடற்சுவரின் அடுக்குகள் எது அப்படின்னா கியூட்டிக்கிள், புறத்தோல், தோல், தசையடுக்கு மற்றும் போர்டியாடல் திசு. அடுத்து பாருங்கள், 22, அட்டையின் வெளியடுக்கு எது? ஆன்சர் வந்து டி, கியூட்டிக்கிள். அட்டையின் வெளியடுக்கு வந்து கியூட்டிக்கிள். அடுத்து பாருங்கள், 23, அட்டையில் கியூட்டிக்கிளை ஒட்டி அடியில் காணப்படுவது எது? ஆன்சர் வந்து டி, புறத்தோல். அட்டையில் கியூட்டிக்கிளை ஒட்டி அடியில் காணப்படுவது எதுனா புறத்தோல். 24, அட்டையில் புறத்தோலுக்கு அடியில் காணப்படுவது மற்றும் இணைப்பு திசுவால் ஆனது எது? ஆன்சர் வந்து சி, தோல். அட்டையில் புறத்தோலுக்கு அடியில் காணப்படுவது மற்றும் இணைப்பு திசுவால் ஆனது எதுன்னா தோல். அடுத்து பாருங்கள், 25, அட்டையில் வட்ட மற்றும் நீளவாட்டு தசைகளால் ஆன அடுக்கு எது? ஆன்சர் வந்து ஏ, தசை அடுக்கு. அட்டையில் வட்ட மற்றும் நீளவாட்டு தசைகளால் ஆன அடுக்கு எதுன்னா தசை அடுக்கு. அடுத்து 26வது குஸ்டின், அட்டையில் போட்ரியாய்டல் திசு எங்கு உள்ளது? ஆன்சர் வந்து டி, மேற்கண்ட அனைத்தும். நீள் தசைகளுக்கு கீழே உள்ளது, உணவுக் குழாயை சுற்றி உள்ளது மற்றும் உடற்குழி முழுவதும் நிரம்பியுள்ளது. அட்டையில் போட்ரியாய்டல் திசு எங்கு இருக்குது அப்படின்னா நீள் தசைகளுக்கு கீழே இருக்குது, உணவுக் குழாயை சுற்றியும் இருக்கும், உடற்குழி முழுவதும் நிரம்பி இருக்கும். அடுத்து பாருங்கள், 27, அட்டையின் டேஸ் மண்டலமானது நீண்ட உணவு பாதையையும் சீரண சுரப்பைகளையும் கொண்டது. ஆன்சர் வந்து டி, சீரண மண்டலம். அட்டையின் சீரண மண்டலமானது நீண்ட உணவு பாதையையும் சீரண சுரப்பைகளையும் கொண்டது. அடுத்து 28வது கொஸ்டின் பாருங்கள், கூற்று 1, அட்டையின் 3 ஆரத்துளையாலான வாய் முன் உட்டுறிஞ்சியின் மையப்பகுதியில் அமைந்து சிறிய வாய்க்குழாயினுள் நீள்கிறது.
கூற்று இரண்டு, வாய்க்குழியின் சுவரானது ஒரு வரிசையில் அமைந்த நுண்ணிய பற்களை கொண்ட மூன்று தாடைகளை பெற்றுள்ளது. ஆன்சர் வந்து ஏ, கூற்று ஒன்று மற்றும் இரண்டு சரியானவை. கூற்று ஒன்று பாருங்கள், அட்டையின் மூன்று ஆரத்துளையாலான வாய் முன் உட்டுறிஞ்சியின் மையப்பகுதியில் அமைந்து சிறிய வாய்க்கு குமிழியிலுள் நீள்கிறது. அடுத்து கூற்று இரண்டு பாருங்கள், வாய்க்குழியின் சுவரானது ஒரு வரிசையில் அமைந்த நுண்ணிய பற்களை கொண்ட மூன்று தாடைகளை பெற்றுள்ளது. 29 பாருங்கள், கூற்று ஒன்று, அட்டையின் உமிழ்நீர் சுரப்பிகளின் திறப்புகளை கொண்ட பாப்பில்லாக்களும் தாடைகளில் உள்ளன. கூற்று இரண்டு, வாயும் வாய்க்குழியும் முதல் ஐந்து கண்டங்களை ஆக்கிரமித்துள்ளன. ஆன்சர் வந்து ஏ, கூற்று ஒன்று மற்றும் இரண்டு சரியானவை. கூற்று ஒன்று பாருங்கள், அட்டையின் உமிழ்நீர் சுரப்பிகளின் திறப்புகளை கொண்ட பாப்பில்லாக்களும் தாடைகளில் உள்ளன. வாயும் வாய்க்குழியும் முதல் ஐந்து கண்டங்களை ஆக்கிரமித்துள்ளன. 30 கொஸ்டின், இரத்தம் உறைந்து போவதை தடுக்கும் ஹிருடின் என்ற பொருள் எந்த உயிரியின் உமிழ்நீரில் உள்ளது? ஆன்சர் பாருங்கள், சி, அட்டை. இரத்தம் உறைந்து போவதை தடுக்கும் ஹிருடின் என்ற பொருள் எந்த உயிரியின் உமிழ்நீரில் இருக்குது அப்படின்னா அட்டையின் உமிழ்நீரில் இருக்குது. அடுத்து பாருங்கள், 31, அட்டையின் தொண்டையானது குறுகிய குட்டையான உணவுக்குழாய் மூலம் எதனுடன் இணைகிறது? ஆன்சர் வந்து டி, தீனிப்பை. அட்டையின் தொண்டை பார்த்தீங்கன்னா குறுகிய குட்டையான உணவுக்குழாய் மூலம் தீனிப்பையுடன் இணைகிறது. 32, கூற்று ஒன்று பாருங்கள், அட்டையில் உணவு பாதையின் மிகப்பெரிய பகுதி தீனிப்பையாகும். கூற்று இரண்டு, இது தொடர்ச்சியாக அமைந்த 10 அறைகளை கொண்டது. ஆன்சர் வந்து ஏ, கூற்று ஒன்று மற்றும் இரண்டு சரியானவை. கூற்று ஒன்று பாருங்கள், அட்டையில் உணவு பாதையின் மிகப்பெரிய பகுதி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீனிப்பை. அது வந்து தொடர்ச்சியாக அமைந்த 10 அறைகளை கொண்டது. 33, ஒவ்வொரு அறையின் பக்கவாட்டிலும் பின்னோக்கி நீண்ட ஓரினைப்பை போன்ற குடல்வால்கள் அல்லது டைவர்டிகுலா அமைந்துள்ள உயிரினம் எது? ஆன்சர் வந்து சி, அட்டை. ஒவ்வொரு அறையின் பக்கவாட்டிலும் பின்னோக்கி நீண்ட ஓரினை பை போன்ற குடல்வால்கள் அல்லது டைவர்டிகுலா அமைந்துள்ள உயிரினம் எது அப்படின்னா அட்டை. 34, மூன்று ஆர அல்லது ஒய் வடிவ காயத்தை ஏற்படுத்தும் உயிரினம் எது? ஆன்சர் பாருங்கள், சி, அட்டை. மூன்று ஆர அல்லது ஒய் வடிவ காயத்தை ஏற்படுத்தும் உயிரினம் எது அப்படின்னா அட்டை. அடுத்து பாருங்கள், கூற்று ஒன்று, அட்டைகளுக்கு காது இல்லை, அவை அதிர்வுகளை தோல் மூலம் உணர்கின்றன. கூற்று இரண்டு, அட்டைகள் 2 முதல் 10 சிறிய கண்கள் மூலம் உணவை அடையாளம் காண்கின்றன. ஆன்சர் வந்து ஏ, கூற்று ஒன்று மற்றும் இரண்டு சரியானவை. கூற்று ஒன்று பாருங்கள், அட்டைகளுக்கு காது இல்லை, அவை அதிர்வுகளை தோல் மூலம் உணர்கின்றன. கூற்று இரண்டு, அட்டைகள் 2 முதல் 10 சிறிய கண்கள் மூலம் உணவை அடையாளம் காண்கின்றன. 36, கூற்று ஒன்று பாருங்கள், அட்டை தமது உடல் எடையை போன்று 5 மடங்கு அதிக இரத்தத்தை உறிஞ்சும் அளவுக்கு பெரும் பசி கொண்டவை. கூற்று இரண்டு பாருங்கள், அட்டை தனது முழு உணவையும் செறித்து உறிஞ்சிக்கொள்ள ஓராண்டுக்கும் மேலாகிறது. ஆன்சர் பாருங்கள், ஏ, கூற்று ஒன்று மற்றும் இரண்டு சரியானவை. கூற்று ஒன்று பாருங்கள், அட்டை தமது உடல் எடையை போன்று 5 மடங்கு அதிக இரத்தத்தை உறிஞ்சும் அளவுக்கு பெரும் பசி கொண்டவை. அட்டை தனது முழு உணவையும் செறித்து உறிஞ்சிக்கொள்ள ஓராண்டுக்கும் மேலாகிறது. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு க்வெஸ்சன். அடுத்து பாருங்கள், 37 பொறுத்துக, கண்டமைப்பு, அட்டையின் கண்டமைப்பு பார்த்தீங்கன்னா 33 கண்டங்கள் வந்து இருக்குது. அட்டையில் வந்து கண்டமைப்பு வந்து 33 கண்டங்கள் இருக்குது. அடுத்து முன் ஒட்டுறிஞ்சி வாய் கண் பார்த்தீங்கன்னா 1 முதல் 5 வரையான கண்டங்கள் இருக்குது. அடுத்து பின் ஒட்டுறிஞ்சி பார்த்தீங்கன்னா 27 முதல் 33 வரையான கண்டங்கள் இருக்குது. அடுத்து தொண்டையில் பார்த்தீங்கன்னா 5 முதல் 8 வரையான கண்டங்கள் இருக்குது. தீனிப்பை பார்த்தீங்கன்னா 9 முதல் 18 வரையான கண்டங்கள் இருக்குது. வயிறு பார்த்தீங்கன்னா 19வது கண்டம். அட்டையின் கண்ட அமைப்பு வந்து 33 கண்ட அமைப்பு இருக்குது. முன் ஒட்டுறிஞ்சி வாய் கண்கள் பார்த்தீங்கன்னா 1 முதல் 5 வரையான கண்டங்கள். பின் ஒட்டுறிஞ்சி பார்த்தீங்கன்னா 27 முதல் 33 வரையான கண்டங்கள். தொண்டை பார்த்தீங்கன்னா 5 முதல் 8 வரையான கண்டங்கள். தீனிப்பை பார்த்தீங்கன்னா 9 முதல் 18 வரையான கண்டங்கள். வயிறு பார்த்தீங்கன்னா 19வது கண்டம். அடுத்து குடல் பார்த்தீங்கன்னா 10 முதல் 22 வரையான கண்டங்கள். மலக்குடல் பார்த்தீங்கன்னா 23 முதல் 26 வரையான கண்டங்கள். மலத்துளை பார்த்தீங்கன்னா 26வது கண்டம். நெப்ரிடிய துளைகள் பார்த்தீங்கன்னா 6 முதல் 22 வரையான கண்டங்கள். ஆண் இனப்பெருக்க துளை பார்த்தீங்கன்னா 10வது கண்டம். பெண் இனப்பெருக்க துளை வந்து 11வது கண்டம்.
அட்டையின் குடல் வந்து 10 முதல் 22 வரையான கண்டங்கள், மலக்குடல் வந்து 23 முதல் 26 வரையான கண்டங்கள், மலத்துளை வந்து 26வது கண்டம், நெப்பிரிய துளைகள் வந்து 6 முதல் 22 வரையான கண்டங்கள், ஆண் இனப்பெருக்க துளை வந்து 10வது கண்டம், பெண் இனப்பெருக்க துளை வந்து 11வது கண்டம். 38. அட்டையில் எந்த உறுப்பு மூலம் சுவாசம் நடைபெறுகிறது? ஆன்சர் பாருங்க, பி தோல். அட்டையில் பார்த்தீங்கன்னா தோல் உறுப்பு மூலம் சுவாசம் வந்து நடைபெறுது. அடுத்து பாருங்க, 39. தந்து கிளலி என்னும் பொருள் கொண்ட இரத்த உடற்குழி திரவம் நிரம்பிய உயிரி எது? ஆன்சர் வந்து சி, அட்டை. தந்து கிளலி என்னும் பொருள் கொண்ட இரத்த உடற்குழி திரவம் நிரம்பிய உயிரி எது அப்படின்னா அட்டை. இது பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின். அடுத்து பாருங்க, 40வது கொஸ்டின். அட்டையில் சுற்றோட்டம் எந்த மண்டலம் மூலம் நடைபெறுகிறது? ஆன்சர் பாருங்க, டி, இரத்த உடற்குழி மண்டலம் மூலம் நடைபெறுகிறது. அட்டையில் சுற்றோட்டம் பார்த்தீங்கன்னா இரத்த உடற்குழி மண்டலம் மூலம் நடைபெறுகிறது. இரத்த உடற்குழி கால்வாய்கள் அமைந்துள்ள உயிரி எது? ஆன்சர் பாருங்க, சி, அட்டை. உடலில் இரத்த உடற்குழி கால்வாய்கள் அமைந்துள்ள உயிரி எதுனா அட்டை. அடுத்து பாருங்க, 42வது கொஸ்டின். அட்டையின் சுற்றோட்ட மண்டலத்தில் எத்தனை நீண்ட கால்வாய்கள் உள்ளன? ஆன்சர் பாருங்க, ஏ, 4. அட்டையின் சுற்றோட்ட மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா 4 நீண்ட கால்வாய்கள் வந்து இருக்கு. அடுத்து 43. அட்டையின் 4 கால்வாய்களும் கீழ்ப்புறத்தில் எத்தனையாவது கண்டத்தில் ஒன்றாக இணைகின்றன? ஆன்சர் பாருங்க, பி, 26. அட்டையின் 4 கால்வாய்களும் கீழ்ப்புறத்தில் 26வது கண்டத்தில் ஒன்றாக இணைகின்றன. அடுத்து பாருங்க, 44. மைய பக்கவாட்டு மற்றும் பரிவு நரம்பு மண்டலங்களை கொண்ட உயிரி எது? ஆன்சர் பாருங்க, சி, அட்டை. மைய பக்கவாட்டு மற்றும் பரிவு நரம்பு மண்டலங்களை கொண்டுள்ள உயிரி எது அப்படின்னா அட்டை. 45வது கொஸ்டின். தொண்டை மேல் நரம்பு திரள், தொண்டை சற்று நரம்பு இணைப்பு மற்றும் தொண்டை கீழ் நரம்பு திரள் ஆகியவற்றை உள்ளடக்கிய உயிரி எது? ஆன்சர் பாருங்க, சி, அட்டை. தொண்டை மேல் நரம்பு திரள், தொண்டை சற்று நரம்பு இணைப்பு மற்றும் தொண்டை கீழ் நரம்பு திரள் ஆகியவற்றை உள்ளடக்கிய உயிரி எது அப்படின்னா அட்டை. அடுத்து பாருங்க, 46. அட்டையில் கழிவு நீக்கமானது டேஸ் எனப்படும் கண்ட வாரியாக அமைந்த சிறிய சுருண்ட இணைக்குழல்கள் மூலம் நடைபெறுகிறது. ஆன்சர் பாருங்க, டி, நெப்ரியா. சரி, நெப்ரீடியா, சரிங்களா? அட்டையில் கழிவு நீக்கமானது நெப்ரீடியா எனப்படும் கண்ட வாரியாக அமைந்த சிறிய சுருண்ட இணைக்குழல்கள் மூலம் நடைபெறுது. அடுத்து பாருங்க, 47. அட்டையில் எத்தனை இணை நெப்ரீடியங்கள் உள்ளன? ஆன்சர் பாருங்க, டி, 17 இணை நெப்ரீடியங்கள் வந்து அட்டையில் இருக்கு. அடுத்து பாருங்க, 48. எந்த உயிரியின் கழிவு நீக்கம் 6 முதல் 22 வரையான கண்டங்களில் அமைந்த நெப்ரீடிய துளைகள் மூலம் விளைத்திருக்கின்றன? ஆன்சர் பாருங்க, சி, அட்டை. அட்டையின் கழிவு நீக்கம் பார்த்தீங்கன்னா 6 முதல் 22 வரையான கண்டங்களில் அமைந்த நெப்ரீடிய துளைகள் மூலம் வெளித்திறக்குது. 49. கூற்று 1 பாருங்க. அட்டை ஓர் இருபால் உயிரி. கூற்று 2. அவை ஒரே உயிரியில் ஆண் மற்றும் பெண் இனப்பெருக்க மண்டலங்கள் உள்ளன. ஆன்சர் பாருங்க, ஏ, கூற்று 1 மற்றும் 2 சரியானவை. கூற்று 1 பாருங்க. அட்டை ஓர் இருபால் உயிரி, அவை ஒரே உயிரியில் ஆண் மற்றும் பெண் இனப்பெருக்க மண்டலங்கள் உள்ளன. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். அடுத்து பாருங்க, 50வது கொஸ்டின். அட்டையில் 12வது கண்டம் முதல் 22வது கண்டம் வரை ஒவ்வொரு கண்டத்திலும் ஓரிணை வீதம் எத்தனை இணை விந்தகங்கள் உள்ளன? ஆன்சர் பாருங்க, சி, 11. அட்டையில் பார்த்தீங்கன்னா 12வது கண்டம் முதல் 22வது கண்டம் வரை ஒவ்வொரு கண்டத்திலும் ஓரிணை வீதம் 11 இணை விந்தகங்கள் வந்து இருக்கு. 51. ஒவ்வொரு விந்தகத்திலிருந்தும் விந்து வெளி செலுத்து நாளம் என்ற சிறிய குழாய் உள்ள உயிரி எது? ஆன்சர் பாருங்க, சி, அட்டை. ஒவ்வொரு விந்தகத்தில் இருந்தும் விந்து வெளி செல்லும் நாளம் என்ற சிறிய குழாய் உள்ள உயிரி எது அப்படின்னா அட்டை. அடுத்து பாருங்க, 52. அட்டையின் விந்து வெளி செலுத்து நாளமானது மிக அதிக சுருள்களை பெற்று எதுவாக மாறுகிறது? ஆன்சர் பாருங்க, டி, ஏ மற்றும் பி, விந்து முதிர்ச்சி பை அல்லது எபிடிடமைஸ். சரிங்களா? அட்டையின் விந்து வெளிச்செலுத்த நாளமானது மிக அதிக சுருள்களை பெற்று எதாக மாறுகிறது அப்படின்னா விந்து முதிர்ச்சி போய் மாறுகிறது அல்லது எப்படி டைமேஷ் ஆக மாறுகிறது.
அடுத்து பாருங்க 53. எந்த உயிரியின் இருபக்க வெளியேற்றும் குழாய்களும் ஒன்றாக இணைந்து இனப்பெருக்க அறையாக மாறுகின்றன? ஆன்சர் வந்து சி, அட்டை. அட்டையின் இருபக்க வெளியேற்றும் குழாய்களும் ஒன்றாக இணைந்து இனப்பெருக்க அறையாக மாறுது. 54. அட்டையின் இனப்பெருக்க அறை எந்த பகுதியை கொண்டது? ஆன்சர் பாருங்க டி, ஏ மற்றும் பி. சுருண்ட புரோஸ்டேட் சுரப்பிகள் மற்றும் ஆண் குறியை கொண்ட பினியல் பை. அட்டையின் இனப்பெருக்க அறை எந்த பகுதியை கொண்டது அப்படின்னா சுருண்ட புரோஸ்டேட் சுரப்பிகளை கொண்டது மற்றும் ஆண் குறியை கொண்ட பினியல் பையை கொண்டது. 55. அட்டையில் எத்தனையாவது கண்டத்தின் வயிற்றுப்பகுதியில் ஓரிணை அண்டங்கள் உள்ளன? ஆன்சர் பாருங்க ஏ, 11. அட்டையில் 11வது கண்டத்தின் வயிற்றுப்பகுதியில் பார்த்தீங்கன்னா ஓரிணை அண்டங்கள் வந்து இருக்கு. 56. அட்டையின் யோனி எத்தனையாவது கண்டத்தின் பின்புறத்தில் வயிற்றுப்புற மையப்பகுதியில் அமைந்துள்ளது? ஆன்சர் வந்து சி, 11. சரிங்களா, அட்டையின் யோனி 11வது கண்டத்தின் பின்புறத்தில் வயிற்றுப்புற மையப்பகுதியில் அமைஞ்சிருக்கு. அடுத்து 57. அட்டையின் முட்டைக்கூடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் பாருங்க சி, கக்கூன். அட்டையின் முட்டைக்கூடு பார்த்தீங்கன்னா கக்கூன் என்று அழைக்கப்படுது. அடுத்து பாருங்க 58. கூற்று 1 பாருங்க. அட்டையின் கரு வளர்ச்சி நேரடியானது. முட்டை கூட்டினுள் 1 முதல் 24 கருக்கள் வளர்கின்றன. கூற்று 2. முதிர்ந்த அட்டையை போன்ற தோற்றம் கொண்ட இளம் அட்டைகள் வெளிவருகின்றன. ஆன்சர் வந்து ஏ, கூற்று 1 மற்றும் 2 சரியானவை. கூற்று 1 பாருங்க. அட்டையின் கரு வளர்ச்சி நேரடியானது. முட்டை கூட்டினுள் 1 முதல் 24 கருக்கள் வளர்கின்றன. முதிர்ந்த அட்டையை போன்ற தோற்றம் கொண்ட இளம் அட்டைகள் வெளிவருகின்றன. 59. இரத்த உறைவை தடுத்து இரத்த ஓட்டத்தை விரைவுபடுத்துவதில் செயல்திறன் மிக்க உயிரியது? ஆன்சர் பாருங்க சி, அட்டை. இரத்த உறைவை தடுத்து இரத்த ஓட்டத்தை விரைவுபடுத்துவதில் செயல்திறன் மிக்க உயிரியது அப்படின்னா அட்டை. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின், நல்லா பார்த்துக்கோங்க. 60வது கொஸ்டின் பாருங்க. சுற்றோட்ட குறைபாடுகளையும் இரத்த ஓட்ட மண்டலம் தொடர்பான நோய்களையும் குணப்படுத்தும் உயிரியது? ஆன்சர் வந்து சி, அட்டை. சுற்றோட்ட குறைபாடுகளையும் இரத்த ஓட்ட மண்டலம் தொடர்பான நோய்களையும் குணப்படுத்தும் உயிரி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டை. இதுவும் ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின். அடுத்து பாருங்க 61. எந்த உயிரியின் உமிழ்நீரிலிருந்து பிரித்தெடுக்கப்படும் வேதிப்பொருட்கள் உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்கும் மருந்துகள் தயாரிக்க பயன்படுகிறது? ஆன்சர் பாருங்க சி, அட்டை. அட்டையிலிருந்து அட்டை உயிரி இருக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து அந்த அதனுடைய உமிழ்நீர்லேருந்து பிரித்தெடுக்க போதும் வேதிப்பொருட்கள் பார்த்தீங்கன்னா உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்கும் மருந்துகள் தயாரிக்க பயன்படுது. இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின், நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து 62வது கொஸ்டின் பாருங்க. முதுகெலும்பிகளின் ரத்தத்தை உறிஞ்சி ஒட்டுண்ணி வாழ்க்கை முறையை மேற்கொள்ளும் உயிரி எது? ஆன்சர் பாருங்க சி, அட்டை. முதுகெலும்பிகளின் ரத்தத்தை உறிஞ்சி ஒட்டுண்ணி வாழ்க்கை முறையை மேற்கொள்ளும் உயிரி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டை. 63. அட்டையின் எந்த பகுதி இரத்தத்தை உறிஞ்ச பயன்படுகிறது? ஆன்சர் பாருங்க, ஆன்சர் வந்து ஏ, தொண்டை. அட்டையின் தொண்டை பகுதி பார்த்தீங்கன்னா இரத்தத்தை உறிஞ்ச பயன்படுது. அடுத்து பாருங்க 64. எந்த உயிரியின் வாயினுள் காணப்படும் 3 தாடைகள் விருந்தோம்பியின் உடலில் வாய் வழியில்லாத ஒய் வடிவ காயத்தை உருவாக்க உதவுகின்றன? ஆன்சர் வந்து சி, அட்டை. அட்டை வாயினுள் காணப்படும் 3 தாடைகள் விருந்தோம்பியின் உடலில் வழியில்லாத ஒய் வடிவ காயத்தை உருவாக்க உதவுகின்றன. 65. அட்டையின் உமிழ்நீர் சுரப்பிகளால் உருவாக்கப்படும் டேஸ் என்ற பொருள் இரத்தத்தை உறைய விடுவதில்லை. ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஏ, ஹிருடின். அட்டையின் உமிழ்நீர் சுரப்பிகளால் உருவாக்கப்படும் ஹிருடின் என்ற பொருள் இரத்தத்தை உறைய விடுவதில்லை. 66. நோயாளியின் உடலில் இருந்து நச்சு அசுத்த பொருட்களை வெளியேற்றும் ஒரு நுட்பம் எது? ஆன்சர் பாருங்க பி, இரத்தத்தை வழிய விடுதல். நோயாளியின் உடலிலிருந்து நச்சு நோயாளியின் உடலிலிருந்து நச்சு அசுத்த பொருட்களை வெளியேற்றும் ஒரு நுட்பம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரத்தத்தை வழிய விடுதல். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். அடுத்து பாருங்க 67வது கொஸ்டின். ஓரிக்டோலேக்கஸ் கியூனிகுலஸ் என்ற பெயர் கொண்ட விலங்கு எது? ஆன்சர் பாருங்க சி, முயல். ஓரிக்டோலேக்கஸ் கியூனிகுலஸ் என்ற பெயர் கொண்ட விலங்கு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முயல். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். அடுத்து பாருங்க 68. கீழ்கண்டவற்றுள் ஓரிக்டோலேக்கஸ் கியூனிகுலஸ் பற்றிய சரியான பொருத்தம் எது? ஆன்சர் பாருங்க
மேற்கண்ட அனைத்தும் சரியான பொருத்தந்தான். ஆப்ஷன் ஏ பாருங்கள். முயலின் தொகுதி வந்து முதுகு நாணிகள், அதனுடைய துணைத் தொகுதி வந்து முதுகெலும்பிகள். வகுப்பு, முயலினுடைய வகுப்பு வந்து பாலூட்டிகள். வரிசை வந்து லேக்கோமார்ஃபா, சரிங்களா? அடுத்து அதனுடைய பேரினம் வந்து ஓரிக்டோலேக்கஸ். அடுத்து முயலினுடைய சுற்றினம் வந்து கியூனிக்குலஸ். முயலின் தொகுதி வந்து முதுகு நாணிகள் தொகுதி, அதனுடைய துணைத் தொகுதி வந்து முதுகெலும்பிகள், வகுப்பு வந்து பாலூட்டிகள், அதனுடைய வரிசை வந்து லேக்கோமார்ஃபா, அதனுடைய பேரினம் வந்து ஓரிக்டோலோகஸ், அடுத்து சிற்றினம் வந்து கியூனிக்குலஸ். 69 பாருங்கள். குள்ள முயலானது அழியும் அபாய நிலையுள்ள விலங்கு என 1990 எங்கு பட்டியலிடப்பட்டது? ஆன்சர் பாருங்கள், சி வாஷிங்டன், அமெரிக்காவில் இருக்கிற வாஷிங்டன் நகரத்தில் தான் பட்டியலிடப்பட்டிருக்கு. குள்ள முயலானது அழியும் அபாய நிலையில் உள்ள விலங்கு என 1990 வாஷிங்டன் என்ற இடத்தில் பட்டியலிடப்பட்டிருக்கு. 70வது கொஸ்டின் பாருங்கள். குள்ள முயல்கள் அழியும் அபாய நிலைக்கு காரணம் என்ன? ஆன்சர் பாருங்கள், ஏ வாழிட இழப்பு. குள்ள முயல்கள் அழியும் அபாய நிலைக்கு காரணம் என்ன அப்படின்னா வாழிட இழப்பு. 69வது கொஸ்டின்லேருந்து 71வது கொஸ்டின் வரைக்கும் முக்கியமான கொஸ்டின், நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து 71வது கொஸ்டின் பாருங்கள். கொலம்பியா வடிநில குள்ள முயல் அழியும் நிலையில் உள்ள விலங்கு என அறிவிக்கப்பட்ட ஆண்டு என்ன? ஆன்சர் வந்து சி 2003 மார்ச். கொலம்பியா வடிநில குள்ள முயல் அழியும் நிலையில் உள்ள விலங்கு என அறிவிக்கப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2003 மார்ச் மாதத்தில் தான் அறிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்து பாருங்கள் 72வது கொஸ்டின். முயல்களின் எடை மற்றும் அளவு என்ன? ஆன்சர் பாருங்கள், ஏ நீளம் 45 சென்டிமீட்டர் முதல் எடை 2.25 கிலோகிராம் வந்து இருக்கும், சரிங்களா? முயலின் எடை வந்து நீளம் வந்து 45 சென்டிமீட்டர், முயலினுடைய நீளம் வந்து 45 சென்டிமீட்டர், அடுத்து எடை வந்து 2.25 கிலோகிராம். அடுத்து பாருங்கள் 73. வாய்க்கு சற்று மேலே சாய்வான துளைகளாக இரு நாசித்துளைகள் உள்ள உயிரினம் எது? ஆன்சர் வந்து சி முயல். வாய்க்கு சற்று மேலே சாய்வான துளைகளாக இரு நாசித்துளைகள் உள்ள உயிரினம் எது அப்படின்னா முயல். 74. உடலின் முன்பகுதி மார்பு எனவும் பின்பகுதி வயிறு எனவும் கொண்டுள்ள உயிரி எது? ஆன்சர் வந்து சி முயல். உடலின் முன்பகுதி மார்பு எனவும் பின்பகுதி வயிறு எனவும் கொண்டுள்ள உயிரி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முயல். ஒரு உண்மையான உடற்குழியுடைய விலங்கு எது? ஆன்சர் பாருங்கள், சி முயல். முயல் பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையான உடற்குழியுடைய விலங்கு. அடுத்து 76. உடலின் உட்பகுதி குறுக்கு தடுப்பான ஒரு உதரவிதானம் மூலம் மார்பறையாகவும் வயிற்றறையாகவும் பிரிக்கப்பட்டுள்ள உயிரினம் எது? ஆன்சர் பாருங்கள், சி முயல். உடலின் உட்பகுதி பார்த்தீங்கன்னா குறுக்கு தடுப்பானான உதரவிதானம் மூலம் மார்பறையாகவும் வயிற்றறையாகவும் பிரிக்கப்பட்டுள்ள உயிரினம். அடுத்து பாருங்கள் 77. உதரவிதானம் எந்த உயிரிகளில் மட்டுமே காணப்படும்? ஆன்சர் வந்து ஏ பாலூட்டிகள், சரிங்களா? உதரவிதானம் பார்த்தீங்கன்னா பாலூட்டிகள் உயிரிகளில் மட்டுமே காணப்படும். அடுத்து 78வது கொஸ்டின். முயலின் எந்த பகுதி உணவு பாதை மற்றும் சீரான சுரப்பிகளை உள்ளடக்கியது? ஆன்சர் வந்து பி சீரண மண்டலம். முயலின் சீரண மண்டல பகுதி பார்த்தீங்கன்னா உணவு பாதை மற்றும் சீரண சுரப்பிகளை உள்ளடக்கியது. அடுத்து 79வது கொஸ்டின் கூற்று ஒன்று பாருங்கள். முயலின் குடல்வால் நீட்சி செல்லுலோசை செரிக்க உதவுகிறது, சிறுகுடல் பெருங்குடலாக தொடர்கிறது. முயலின் குடல்வால் நீட்சி பார்த்தீங்கன்னா செல்லுலோசை செரிக்க உதவுது, சிறுகுடல் வந்து பெருங்குடலாக தொடர்கிறது. ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஏ கூற்று ஒன்று மற்றும் இரண்டு சரியானவை. 80வது கொஸ்டின். பெருங்குடலில் கோலன் மற்றும் மலக்குடல் என்ற இரு பகுதிகள் உள்ள விலங்கு எது? ஆன்சர் வந்து சி முயல். முயலின் பெருங்குடலில் பார்த்தீங்கன்னா கோலன் மற்றும் மலக்குடல் என்ற இரு பகுதிகள் உள்ள விலங்கு. 81வது கொஸ்டின். முயலின் சீரண சுரப்பிகள் எவை? ஆன்சர் பாருங்கள், டி மேற்கண்ட அனைத்தும். உமிழ்நீர் சுரப்பிகள், இரைப்பை சுரப்பிகள், கல்லீரல், கணையம் மற்றும் சிறுகுடல் சுரப்பிகள். முயலின் சீரண சுரப்பிகள் பார்த்தீங்கன்னா உமிழ்நீர் சுரப்பிகள், இரைப்பை சுரப்பிகள், கல்லீரல், கணையம் மற்றும் சிறுகுடல் சுரப்பிகள். அடுத்து பாருங்கள் 82வது கொஸ்டின். முயல் தன் வாழ்நாளில் எத்தனை தொகுதி பற்களை பெறுகிறது? ஆன்சர் வந்து ஏ 2.
முயல் தன் வாழ்நாளில் பார்த்தீங்கன்னா இரண்டு தொகுதி பற்களை வந்து பெறும். 83. இருமுறை தோன்றும் பல்லமைப்பு கொண்ட உயிரினம் எது? ஆன்சர் வந்து சி, முயல். சரிங்களா, இருமுறை தோன்றும் பல்லமைப்பு கொண்ட உயிரினம் எது அப்படின்னா முயல். அடுத்து 84வது கொஸ்டின், பாலூட்டிகளில் காணப்படும் பற்களின் வகைகள் எவை? ஆன்சர் வந்து டி, ஏ மற்றும் பி. வெட்டுப்பற்கள், கூரைப்பற்கள், முன்கடவாய்ப்பற்கள் மற்றும் பின்கடவாய்ப்பற்கள், அவ்வளோதான். சரிங்களா, பாலூட்டிகளில் காணப்படும் பற்களின் வகைகள் வந்து இரண்டு இருக்குது, அது நான்கு இருக்குது. அது வந்து வெட்டுப்பற்கள், கூரைப்பற்கள், முன்கடவாய்ப்பற்கள் மற்றும் பின்கடவாய்ப்பற்கள். அடுத்து பாருங்கள், 85. ஒரு பாலூட்டியில் காணப்படும் பற்களை பற்றி சுருக்கமாக எழுதும் முறை எது? ஆன்சர் வந்து ஏ, பல் வாய்ப்பாடு. ஒரு பாலூட்டியில் காணப்படும் பற்களை பற்றி சுருக்கமாக எழுதும் முறை எது அப்படின்னா பல் வாய்ப்பாடு. அடுத்து பாருங்கள், 86. முயலின் பல் வாய்ப்பாடு என்ன? ஆன்சர் பாருங்கள் டி, 2033 அல்லது சாரி 2033/1023. முயலின் பல் வாய்ப்பாடு பார்த்தீங்கன்னா 2033/1023. அடுத்து பாருங்கள், 87வது கொஸ்டின், முயலின் வெட்டும் பற்கள் சாரி வெட்டும் பற்களுக்கும் முன்கடவாய் பற்களுக்கும் இடையேயான இடைவெளி பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் வந்து ஏ, டயாஸ்டீமா. சரிங்களா, முயலின் வெட்டும் பற்களுக்கும் முன்கடவாய் பற்களுக்கும் இடையேயான இடைவெளி பகுதி பார்த்தீங்கன்னா டயாஸ்டீமா என்று அழைக்கப்படுது. அடுத்து 88வது விஷயம் பாருங்க, முயலின் குவிந்த உதரவிதானம் எந்த பகுதியில் அமைந்துள்ளது? ஆன்சர் வந்து பி, மார்பறையின் கீழ்ப்பகுதியில் வந்து அமைஞ்சிருக்கு. முயலின் குவிந்த உதரவிதானம் எந்த பகுதியில் அமைஞ்சிருக்கு அப்படின்னா மார்பறையின் கீழ்ப்பகுதியில் அமைஞ்சிருக்கு. அடுத்து 89வது விஷயம் பாருங்க, முயலின் ஒவ்வொரு நுரையீரலும் டேஸ் என்ற இரட்டை சவ்வுகளால் ஆன உரையால் சூழப்பட்டுள்ளது. ஆன்சர் வந்து சி, ஃப்ளூரா. முயலின் ஒவ்வொரு நுரையீரலும் ஃப்ளூரா என்ற இரட்டை சவ்வுகளால் ஆன உரையால் சூழப்பட்டிருக்கு. அடுத்து 90வது கொஸ்டின் பாருங்க, லேரிங்ஸ் எனப்படும் குரல் பெட்டி அமைந்த விலங்கு எது? ஆன்சர் வந்துங்க சி, முயல். சரிங்களா, லேரிங்ஸ் எனப்படும் குரல் பெட்டி அமைந்துள்ள விலங்கு எது அப்படின்னா முயல். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். அடுத்து 91வது கொஸ்டின் பாருங்க, கூற்று 1, முயலின் உட்சுவாசம் ஒரு செயல்மிகு நிகழ்வாகும். கூற்று 2, வெளிச்சுவாசம் ஒரு மந்த நிகழ்வாகும். ஆன்சர் வந்து ஏ, கூற்று 1 மற்றும் 2 சரியானவை. கூற்று 1 பாருங்கள், முயலின் உட்சுவாசம் பார்த்தீங்கன்னா ஒரு செயல்மிகு நிகழ்வு, வெளிச்சுவாசம் வந்து ஒரு மந்த நிகழ்வு. 92, முயலின் எந்த பகுதி பெரிகார்டியம் என்ற இரட்டை செவ்வுகளாலான உரையால் சூழப்பட்டுள்ளது? ஆன்சர் வந்து பி, இதயம். முயலின் இதயப்பகுதி பார்த்தீங்கன்னா பெரிகார்டியம் என்ற இரட்டை சவ்வுகளாலான உரையால் சூழப்பட்டிருக்கு. அடுத்து 93, கூற்று 1 பாருங்கள், முயலின் இதயம் இரு ஆர்கில்கள் மற்றும் இரு வென்ட்ரிக்கில்கள் என நான்கு அறைகளை கொண்டது. கூற்று 2, வலது மற்றும் இடது ஆரிக்கில்கள் ஆரிக்கில் இடைத்தடுப்பு சுவரால் பிரிக்கப்பட்டுள்ளன. ஆன்சர் வந்து ஏ, கூற்று 1 மற்றும் 2 சரியானவை. கூற்று 1 பாருங்கள், முயலின் இதயம் ஒரு ஆரிக்கில் மற்றும் இரு வென்ட்ரிக்கில்கள் என நான்கு அறைகளை கொண்டது. வலது மற்றும் இடது ஆரிக்கில்கள் ஆரிக்கில் இடை தடுப்பு சுவர்களால் பிரிக்கப்பட்டுள்ளன. 94வது கொஸ்டின், கூற்று 1 பாருங்கள், முயலின் இதய துளையை ஈரிதல் வால்வு அல்லது மிட்ரல் வால்வு காக்கிறது. கூற்று 2, நுரையீரல் வளைவு மற்றும் பெருந்தமணி திறக்கும் இடங்களில் அரைச்சந்திர வால்வுகள் உள்ளன. ஆன்சர் வந்து ஏ, கூற்று 1 மற்றும் 2 சரியானவை. கூற்று 1 பாருங்கள், முயலின் இதய துளையை ஈரிதல் வால்வு அல்லது மிட்ரல் வால்வு காக்கிறது. நுரையீரல் வளைவு மற்றும் பெருந்தமணி திறக்கும் இடங்களில் அரைச்சந்திர வால்வுகள் உள்ளன. 95, முயலின் மேற்பெருஞ்சிரைகள் மற்றும் ஒரு கீழ்பெருஞ்சிரை மூலம் உடலின் அனைத்து பாகங்களிலிருந்தும் ஆக்சிஜன் நீக்கம் பெற்ற இரத்தத்தை எந்த ஆரிக்கில்கள் பெறுகிறது? ஆன்சர் பாருங்கள் சி, இரண்டு, மேற்கண்ட இரண்டும், இடது ஆரிக்கில் மற்றும் வலது ஆரிக்கில். சரிங்களா, இடது ஆரிக்கில் மற்றும் வலது ஆரிக்கில். முயலின் மேற்பெருஞ்சிரைகள் மற்றும் ஒரு கீழ்பெருஞ்சிரை மூலம் உடலின் அனைத்து பாகங்களிலிருந்தும் ஆக்சிஜன் நீக்கம் பெற்ற இரத்தத்தை இடது ஆரிக்கில் மற்றும் வலது ஆரிக்கில் பெறுகிறது. அடுத்து பாருங்கள், 96, முயலின் நரம்பு மண்டலம் எந்த மண்டலங்களை உள்ளடக்கியது? ஆன்சர் பாருங்கள் டி, மேற்கண்ட அனைத்தும். மைய நரம்பு மண்டலம், புறாமைவு நரம்பு மண்டலம், தானியங்கு நரம்பு மண்டலம். முயலின் நரம்பு மண்டலம் பார்த்தீங்கன்னா
மைய நரம்பு மண்டலம், புறாமைவு நரம்பு மண்டலம் மற்றும் தானியங்கு நரம்பு மண்டலம் ஆகிய மண்டலங்களை உள்ளடக்கியது. அடுத்து பாருங்க 97 பொறுத்துக. வெளிச்சவ்வு, முயலின் வெளிச்சவ்வு பார்த்தீங்கன்னா டியூராமேட்டர். இது வந்து டியூராமேட்டர், பயோமேட்டர் மற்றும் அரக்னாய்டு உரை பார்த்தீங்கன்னா முயலின் மூளை சவ்வுகள் மூன்றும் சரிங்களா. வெளிச்சவ்வு, அதனுடைய வெளிச்சவ்வு வந்து டியூராமேட்டர் என்று அழைக்கப்படுது, உட்சவ்வு வந்து பயோமேட்டர் என்று அழைக்கப்படுது, இடைச்சவ்வு வந்து அரக்னாய்டு உரை என்று அழைக்கப்படுது. அடுத்து 98வது ஓஷின், முன்மூளை ஓரிணை நுகர்ச்சி கதுப்புகள், பெருமூளை அரைக்கோளங்கள் மற்றும் டயன்ஷஃபாலன் ஆகிய பகுதிகளை கொண்டுள்ள விலங்கியது. ஆன்சர் வந்து சி, முயல். முயலின் முன்மூளை ஓரிணை நுகர்ச்சி கதுப்புகள், பெருமூளை அரைக்கோளங்கள் மற்றும் டயன்ஷஃபாலன் ஆகிய பகுதிகளை கொண்டுள்ள விலங்கு தான் முயல் சரிங்களா. அடுத்து பாருங்க 99வது கொஸ்டின், முயலின் பெருமூளை அரைக்கோளங்கள் இரண்டும் டேஸ் என்ற குறுக்கு நரம்பு பட்டையால் இணைக்கப்பட்டுள்ளன. ஆன்சர் பாருங்க பி, கார்பஸ் கலோசம். முயலின் பெருமூளை அரைக்கோளங்கள் பார்த்தீங்கன்னா அது இரண்டும் கார்பஸ் கலோசம் என்ற குறுக்கு நரம்பு பட்டையால் இணைக்கப்பட்டிருக்கு. 100வது கொஸ்டின் கூற்று ஒன்று பாருங்க, முயலின் ஒவ்வொரு சிறுநீரகமும் பல நெஃப்ரான்களால் ஆக்கப்பட்ட மெட்டாநெஃப்ரிக் வகையைச் சேர்ந்தது. கூற்று இரண்டு, சிறுநீரகங்கள் இரத்தத்தில் இருந்து நைட்ரஜன் சார் கழிவுப் பொருட்களை பிரித்தெடுத்து யூரியா வடிவில் வெளியேற்றுகிறது. ஆன்சர் வந்து ஏ, கூற்று ஒன்று மற்றும் இரண்டு சரியானவை. கூற்று ஒன்று பாருங்க, முயலின் ஒவ்வொரு சிறுநீரகமும் பல நெஃப்ரான்களால் ஆக்கப்பட்ட மெட்டாநெஃப்ரிக் வகையைச் சேர்ந்தது. சிறுநீரகங்கள் இரத்தத்தில் இருந்து நைட்ரஜன் சார் கழிவுப் பொருட்களை பிரித்தெடுத்து யூரியா வடிவில் வெளியேற்றது. 101, முயலின் விந்து நுண்குழல்களில் விந்து செல்கள் முதிர்ச்சி அடையும் போது அவை சேகரிக்கும் நாளங்களில் தேக்கப்பட்டு எங்கு கடத்தப்படுகின்றன. ஆன்சர் பாருங்க ஏ, எபிடமைசு சரிங்களா. முயலின் விந்து நுண்குழல்கள் முயலின் விந்து நுண்குழல்களில் விந்து செல்கள் முதிர்ச்சி அடையும் போது அவை சேகரிக்கும் நாளங்களில் தேக்கப்பட்டு எங்கு கடத்தப்படுது அப்படின்னா எபிடமைசு என்ற இடத்துல வந்து கடத்தப்படுது. அடுத்து பாருங்க 102, ஆண் முயலின் இனப்பெருக்கத்தில் பங்கு கொள்ளும் துணை சுரப்பிகள் எவை. ஆன்சர் வந்து டி, மேற்கண் அனைத்தும். புராஸ்டேட் சுரப்பி, கௌப்பர் சுரப்பி மற்றும் கழிவிட சுரப்பி சரிங்களா. ஆண் முயலின் இனப்பெருக்கத்தில் பங்கு கொள்ளும் துணை சுரப்பிகள் எது அப்படின்னா புராஸ்டேட் சுரப்பி, கௌப்பர் சுரப்பி மற்றும் கழிவிட சுரப்பி. 103, பெண் முயலில் டேஸ் என்ற சிறப்பு செல்கள் கொத்தாக ஒவ்வொரு அண்ட செல்லையும் சூழ்ந்துள்ளது. ஆன்சர் வந்து டி, கிராஃபியன் பாலிக்கிள்கள். பெண் முயலில் கிராஃபியன் பாலிக்கிள்கள் என்ற சிறப்பு செல்கள் கொத்தாக ஒவ்வொரு அண்ட செல்லையும் சூழ்ந்துள்ளது. அடுத்து பாருங்கள் 104, பெண் முயலில் ஒவ்வொரு அண்டகமும் டேஸ் என்ற அண்ட குழாயினுள் அண்ட செல்லை விடுவிக்கிறது. ஆன்சர் வந்து சி, ஃபெலோப்பியன் குழல். பெண் முயலில் ஒவ்வொரு அண்டகமும் ஃபெலோப்பியன் குழல் என்ற அண்ட குழாயினுள் அண்ட செல்லை விடுவிக்கிறது. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடியுது.